எங்க போனாலும் திரள் கூட்ட ஜனம் அவரை தேடி ஓடி அவருடைய வார்த்தையை கேட்க ஓடினார்கள். குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைகள் என்கிற ஒரு அமைப்பு கர்த்தர் கொடுத்த கிருபை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 136 சங்கீதம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. In English, hath redeemed us from our enemies, for his mercy endureth forever. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த விடுதலையை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து பாடின ஒரு பாடல் இது. யாத்திராகமம் 3:8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் இருந்த நெருக்கத்தை வேதம் சொல்கிறது. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும்
அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க இறங்கினேன் என்று ஆண்டவர் இறங்கி அவர்களை விடுவித்ததை நினைத்துதான் 136 சங்கீதத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று யோசிக்கிறேன். குடிக்கிறது நல்லது இல்லைதான், சிகரெட் பிடிப்பது நல்லது இல்லைதான், இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது நல்லது இல்லைதான் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் என்னால் விட முடியவில்லையே, எனக்கு விடுதலை கொடுப்பவர் யார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கு ஏராளம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பவுல் இப்படியாக புலம்பியவன் சொல்கிறான், ரோமர் 7:24 வாசித்து பாருங்கள், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று என்னை யார் விடுதலையாக்குவார், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த மரண சரீரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், அக்கிரமத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், யார் என்னை விடுவிப்பார்கள் என்று பவுல் கேட்பது போல. ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கொடிய பழக்கத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னை விடுதலை பண்ணுகிறவர்கள் யார், எனக்கு வேறு வழி தெரியவில்லையே என்று புலம்பிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 39:8 வாசித்து பாருங்கள், என் மீறுதல்கள் எல்லாவற்றினின்றும் என்னை விடுதலையாக்கும், என் மீறுதல்கள் எல்லாவற்றினின்றும் என்னை விடுதலையாக்கும் என்று சங்கீதக்காரன் கெஞ்சுகிறான். இந்த காலவெளியிலே ஒருவேளை இந்த கெட்ட பழக்கம் என்னால விட முடியலையே, யார் எனக்கு விடுதலை கொடுப்பா, எப்படி நான் இதை விட போகிறேன் என்று விடுதலை தெரியாமல் புலம்பிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, நான் பிரசங்கிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவர் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. விடுதலை தருகிறவர், 146 சங்கீதம் 7 சொல்கிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். விடுதலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருவார். இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையை, எப்படியெல்லாம் அவர் விடுதலை கொடுக்கிறார் என்று 3 காரியங்களை இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நம்பர் 1, குமாரன் கொடுக்கும் விடுதலை. நம்பர் 2, சத்தியம் கொடுக்கும் விடுதலை. நம்பர் 3, ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது நான் சொன்னேன், குமாரன் கொடுக்கும் விடுதலை. யோவான் 8:36 இப்படி சொல்கிறது, ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் இப்படி சொல்கிறது, யோவான் 3:17 வாசித்து பாருங்கள், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். பரிசேயரும் வேதபாரகரும் சதிசேயரும் ஆண்டவராக இயேசுவை பார்த்து அடிக்கடி கேட்ட கேள்வி, நீர் தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். இயேசு அதற்கு அவர்களுக்கு சொன்ன பதில் மார்க் 14:62 இப்படி சொல்கிறது, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்களுக்கு மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தினார். கொலோசியர் 1:13 வாசித்து பாருங்கள், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரன் விடுவிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் குமாரன். யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரனாகிய அவருடைய விடுதலையை குறித்து சொல்கிறார். இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள்,
உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிறவர் அந்த குமாரன். இரண்டாவது சத்தியம் கொடுக்கும் விடுதலை. யோவான் 8:32 வாசித்து பாருங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது எதை குறிக்கிறது? யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய வார்த்தை தான் சத்தியம். ஆண்டவருடைய வசனம் நமக்கு சத்தியமாக இருக்கிறது. 119 சங்கீதம் 9 வசனத்தை வாசித்து பாருங்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அப்படியானால் சத்தியம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும், வேத வசனம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும், வேத வசனம் ஒரு மனிதனை விடுதலை கொடுக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கருத்து அதுவே. ஆண்டவருடைய வார்த்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1:21 வாசித்து பாருங்கள். உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக் கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற திருச்சபையிலே போய் அந்த இடத்தில் சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். மூன்றாவது ஆவியானவர் கொடுக்கும் விடுதலை. 2 கொரிந்தியர் 3:17 என்ன சொல்கிறது? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் கொடுக்கிற விடுதலையை ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்கிறது. சகரியா 4:6 வாசித்து பாருங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா, விட முடியாத கொடிய பழக்கத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாய், உன் குடும்பம் சின்ன பின்னமாய் கண்ணீரில் வேதனையில் இருக்கிறது, ஆவியானவரே எனக்கு விடுதலை கொடும் என்று தேவ சமூகத்தை நோக்கி கேட்டுப்பார். உன்னை விடுவிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர். அப்போஸ்தலர் 10:38 இப்படிதான் சொல்கிறது. தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினால் நிரப்பின பொழுது பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுவித்தாராம். அவர் மேலிருந்த ஆவியானவர் மூலமாய் விடுவித்தார், விடுதலை கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரே, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியானவரை தூஷிக்கிற காரியத்திலிருந்து நீ விலகு மகளே, ஆவியானவருடைய செய்கைகளை தூஷிக்கிற காரியத்திலிருந்து நீ விலகு மகனே. பரிசுத்த ஆவியானவரை ஏளனம் பண்ணாதே, பரியாசம் பண்ணாதே, அவரை பற்றிக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஏசாயா 61:1 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்ததை கூறவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறவர். ஆவியானவரே எனக்குள் வாரும் தங்கும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை தருவார். அதைத்தான் தேவ ஜனங்கள் சொன்னார்கள், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நமக்கு விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே குமாரன் கொடுக்கும் விடுதலையை, வேத வசனம் கொடுக்கும் விடுதலையை, ஆவியானவர் கொடுக்கும் விடுதலையை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? கிருபையின் தேவனே, இந்த காலை வேளையிலே என்னை விடுவிப்பவர்கள் யார், எனக்கு விடுதலை கொடுப்பவர்கள் யார் என்று வேதனையோடு தத்தளிப்போடு ஆண்டவரே இந்த காலை வேளை இந்த நிகழ்ச்சியிலே இந்த ஜெப வேளையில் என்னோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரத்தை வைத்து விடுதலை கொடுப்பீராக. உம்முடைய நாமத்தினாலே எமது அடியான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: ரெவரண்ட் பி சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, நம்பர் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், சென்னை 600073, மொபைல் நம்பர் 9382117257 மற்றும் 9381117257.